குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்பு ஏன் சரியில்லாமல் போகிறது? அதாவது வீட்டிலேயே உட்கார்ந்து விளையாடி பள்ளி படிப்பு இதெல்லாம் வந்து நிச்சயமாக குழந்தையோட உடல் மன ஆரோக்கியத்தில் ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. குழந்தைகளோட உடல் செயல்பாடு குறைந்ததும் அவங்க நோய்வாய்ப்படுவதற்கான மற்றொரு காரணங்கள். இதனால் குழந்தைகளோட உடல் வளர்ச்சி பாதிக்கப்படுது. உடல் ரீதியாக சுறுசுறுப்பாக இருக்கும் குழந்தைகளை விட குறைவான இல்லைன்னா வரம்புக்குட்பட்ட உடல் செயல்பாடுகளோடு இருக்கும் குழந்தைகளே அடிக்கடி நோய்வாய்ப்பட வாய்ப்பு இருக்குங்க. பள்ளியிலிருந்து வீடு திரும்பினதுக்கப்புறம் குழந்தைங்க தங்களுக்கு இருக்கும் கால் வலி, தலைவலி, அதிகப்படியான சோர்வு பற்றி முறையிடுவது பெற்றோர்களுக்கு பெரும் கவலையை அளிக்குதுங்க. பள்ளிகள் மீண்டும் இயங்கும் நிலையில் குழந்தைகள் வந்து தங்களோட தினசரி படிப்பு விளையாட்டு நேரத்துக்கு திரும்புவாங்க என்று எதிர்பார்க்கப்படுறோம். இருந்தாலும் இந்த விஷயங்களை மெதுவாக கையாள்வது நல்லதுங்க. குழந்தைகளோட உள்ளுறுதி மாறும், ஆனால் அதை மறுசீரமைக்க சிறிது நேரமாகும். சிறு குழந்தைகள் தங்களோட பள்ளி விளையாடும் தோழர்கள்கிட்ட நுண்ணுயிரிகள்னால் அதாவது வரம்பு மீறாத அளவு தாக்கப்படுவதன் மூலம் பல்வேறு வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியாக்களுக்கு எதிராக உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகுதுங்க. பள்ளிகளில் குழந்தைகள் மகரந்தம், தூசி, கலை, வைரஸ் தொற்று போன்ற பல்வேறு ஒவ்வாமைகளுக்கு ஆளாகும் போது இது ஒவ்வாமை இருமலாக வெளிப்படுங்க. இந்த தாக்கத்தின் விளைவாக குழந்தைகளுக்கு நோய் இல்லைன்னா அறிகுறியற்ற நோய் தாக்கம் ஏற்படக்கூடுங்க. ஆன்டிபாடிகள் மற்றும் உயிரணு நோய்கள் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க வழிவகுக்குங்க. இது இரண்டும் அவங்கள அடுத்தடுத்த தொற்று மற்றும் நோய்களிலிருந்து பாதுகாக்குதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக கோடை மற்றும் மழைக்காலங்களில் குழந்தைகளுக்கு நீர் இல்லைன்னா உணவின் மூலம் பரவும் நோய்கள் தொற்றுக்கள் ஏற்படக்கூடுங்க. வருடத்தில் இந்த காலகட்டத்தில் மோசமான உணவு சுகாதாரம் காரணமாக பெரும்பாலான குழந்தைகள் வாந்தி வயிற்றுப்போக்குனால் அவதிப்படுவாங்க. அதே மாதிரி பெருந்தொற்று நம் அனைவருக்கும் வழக்கமான சீரான தூக்க சுழற்சியை பராமரிக்கிறது கடினமாகிவிட்டதுங்க. குறிப்பாக காலை சீக்கிரம் எழுந்து பள்ளிக்கு செல்லுதல், பெருந்தொற்று நம் அனைவருக்கும் வழக்கமான சீரான தூக்க சுழற்சியை பராமரிப்பதை கடினமாக்கிட்டதுங்க. குறிப்பாக காலை சீக்கிரம் எழுந்து பள்ளிக்கு செல்லும் சூழல் இல்லாதமையினால் குழந்தைகளோட தூக்க சுழற்சி ரொம்ப பாதிக்கப்படும். போதுமான தூக்கம் நமது நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு அவசியங்க. இது திடமான இயற்கை மற்றும் தகவல் அமைப்பு நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவுதுங்க. கடுமையான ஒவ்வாமை எதிர்விளைவை தவிர்க்க உதவுதுங்க. கடந்த 2 வருடங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டிலேயே குழந்தைகளை வைத்து பள்ளிக்கு செல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டு விட்டது. இதுவே ஒரு முக்கிய காரணங்க. நீண்ட நேரம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது, மொபைல் இல்லைனா கணினியில் ஆன்லைன் வகுப்புகளை கவனிக்கிறது, அதிக நேரம் சாப்பிடுவது, வீடியோ கேம்களை விளையாடுவது, ஸ்மார்ட் ஃபோன்களை அதிகமாக பயன்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் பல குழந்தைகளை கவனக்குறைவை ஏற்படுத்துதுங்க. டிஜிட்டல் சாதனங்களுக்கு பழகிவிட்ட பெரும்பாலான குழந்தைகள்னால் வகுப்பில் கவனம் செலுத்த முடிகிறது இல்லைங்க. இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் வந்து குழந்தைகள் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறாங்க. அவங்களுக்கு நல்ல தூக்கம், நல்ல விளையாட்டு இந்த மாதிரி நம்ம வந்து வழிவகை செய்யும்போது கண்டிப்பாக அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க.